ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஹமத் மூசா அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து ஐஎஸ்எலுக்கு வர போகிறதாகவும் அதுவும் நம்ம சேனாசி வர போகிறதாவும் ஒரு சில ரூமர்ஸ் வந்து போய்ட்டு இருக்கு ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அண்ட் ஆல்சோ இன்றைக்கி ஏதோ ரீட்டன் நியூஸ் வர மாதிரி ஒருத்தர் பற்றினா நேற்று ஒன்று ட்வீட் போட்டுருந்தார் அதோ நம்ம சைனாசி பற்றி ஸோ அதையும் இந்த வீடு நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஜிக்சன் சிங் வந்து ஏடிஎம் மோகன் பாகன் போகிற மாதிரி ஒரு சில நியூஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ அதையும் இந்த வீடு நம்ம பார்க்கலாம் அதனால் இந்த ஸ்கிப் பண்ணாமல் ஆசரிக்கும் ஃபுல்லாக பாருங்கள் போவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சென்எஃப்சி நியூஸ் பற்றி பார்க்கலாம் ஸோ நேற்று வந்து ஒருத்தர் ட்வீட் போட்டுருந்தாரு சென்எஃப்சி அப்டேட் அப்படின்னு போட்டு இம்பார்ட்டன்ட் அனவுஸ்மெண்ட் அபவுட் பிளேயர் இடென்ஷன் அப்படின்னு சொல்லி டுமாரோ நான் வந்து சொல்கிற மாதிரி அதாவது இந்த ட்வீட் அப்படிங்கிறது நேத்தி வந்து போட்டது ஸோ இன்னிக்கி தான் நியூஸு அவர் வந்து விட வேண்டியது ஸோ இவர் யார் இவர் ஏன் சேன்சி பற்றி போகிறாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது அதே சமயம் இவர் ஆல்ரெடி ஒரு சில ட்வீட்ஸ் வந்து போட்டார் அந்த கயகோ நியூஸ் சொன்னதும் இவர் தான் அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து இனஸ் விஸ் வெளியே போகிறாரு அப்படின்னு சொன்ன நியூஸும் இவர் தான் சொன்னது அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவர் ரிட்டன் செய்வார் அப்படின்னு சொன்னதும் இவர் தான் பட் அதுக்கு முன்னாடியும் ஒரு சில ரூமர்ஸ் வந்து இவர் வந்து போட்டிருக்காரு அதே சமயம் இப்போது இந்த ட்வீட் அப்படிங்கிறத போட்டிருக்காரு இதில் நம்மளாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரஃபல் கரோ தான் இந்த நியூஸாக இருக்கும் நீங்கள் வேணால் அவர் இன்ஸ்டா அதாவது ட்விட்டர் ஐடியா போய் பார்த்து அவர் என்ன ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்னு சாயங்காலத்துக்குள்ளே பாருங்கள் மேபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரஃபல் கரோ தான் சொல்லுவார் ஏன்னா அவர் இது வரைக்கும் அவர் பற்றி தான் இன்னும் சொல்லாமல் இருந்தாரு ஸோ அதையும் நம்ம வந்து பார்ப்போம் அதுவும் ஃபாரின் பிளேயர் தான் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ ஈனஸ் ஆல்ரெடி அவர் சொல்லிட்டதுனால எனக்கு தெரிஞ்சு ரஃபல் கலர் தான் சொல்லுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அகமது முஸா அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து நம்ம சின்னாசிக்கு வர மாதிரி ஒரு சில பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க இந்த நியூஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நேற்றி ஒரு ட்விட்டர் பேஜ் வந்து போட்டிருந்தாங்க இந்த மாதிரி அகமது முசா வந்து நம்ம ஐஎஸ்எல்லுக்கு ரூமரில் இருக்கார் அப்படின்னு சொல்லி வர வரப்போகிறதா ரூமரில் இருக்கார் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதில் எந்த வித கிளப்பும் வந்து மென்ஷன் பண்ணல நம்ம சைனா சேனியா இல்லை கேரளா பிளாஸ்டர்ஸாக எந்த ஒரு கிளப்பும் வந்து மென்ஷன் பண்ணல ஒரு சில பேர் வந்து கமன் பண்ணியிருந்தாங்க அதில் சைனி அப்படின்னு சொல்லி அதனால் ஒரு சில பேர் ஸோ ஒன்று ரெண்டு பேர் வந்து அது கீழே கமன் தான் அந்த சந்தேகம் அப்படிங்கிறது வந்து அப்படிலாம் எதுவும் கிடையாது அவர் வந்து நம்ம சைனா சயன்க்கு வரப்போகிறதில்ல அந்த ஐஎஸ்எல்லும் ரூமில் தான் இருக்க வந்து போட்டிருந்தாங்க அதுவும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அது மட்டும் இல்லாமல் அவர் இங்கே வருவாரா அப்படிங்கிறது ஒரு டவுட் அண்ட் அதுக்கான சோர்ஸும் இன்னும் நம்மளுக்கு கிடைக்கல ஸோ அதனால நம்ம அது வந்து அப்படியே தள்ளி வச்சிடலாம் ஸோ இதுதான் சனவாசி பற்றின அப்டேட்ஸ் அண்டு இதுக்கப்புறம் வந்து ஜிக்சன் சிங் வந்து ஏடிஎம் மோகன் மோகன் போகிற மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட் வந்து போட்டிருக்காங்க அண்டு வேறு ஏதாவது சோசி ரிப்போர்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட் மட்டும் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது கண்டிப்பாக வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதே தான் இதுலேயும் அவர் போகிறதே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேலே இல்லை ஸோ அதனால் இந்த நியூஸும் வந்து அந்த அளவுக்கு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சான்ஸே கிடையாது அப்படிதான் தான் நான் சொல்லுவேன் ஜிக்சன் சிங் எந்த கேரளா பஸ்ஸு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க பண்ணால்தான் நல்லது ஏன்னா ஏடிக்கேல போனால் அவர் கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது அப்பாஸ் வந்து கண்டிப்பாக ஆகி கொடுக்க மாட்டார் ஆல்ரெடி கோமன் தண்டல் ஸோ அவரோட லைஃபை ரிவியூன் பண்ணார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீரஜ்சிங் அவர் ஆல்ரெடினு போயிட்டார் நல்ல முடிவு எடுத்துகிட்டு என் தெரிஞ்சு கிறிஸ்டன் கோலாசோ அமர் தப்பு பண்ணிட்டார் அங்கே போயிட்டு ஸோ அவருக்கு எப்படி வாய்ப்பு தர போகிறார் அப்படிங்கிறது நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் அண்ட் இந்த நியூஸ் கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகாது மேபி ஜீக்ஷன் சிங் கொஞ்சம் காசு ஆசைப்பட்டு போனால் தவிர மற்றபடி அவர் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அவளோட கரியர் நியூஸ் பார்த்து கேரள பாஸ்சில் இருக்கணும் ஏன்னா கேரளா பஸ்ஸில் இருந்தால் வாய்ப்பு கிடைக்கும் இல்லைனா கிடைக்காது ஸோ அதை அவர் வந்து மைண்டில் வச்சுக்கணும் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுங்க ஸோ செனன்ஹாசி இன்னைக்கு அந்த அவர் சொன்ன மாதிரி எந்த பிளேயர் ரீட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கமர்ஸில் வந்து சொல்லுங்கள் ஸோ அவர் தான் வந்து சொல்கிறத தவிர செனசி வந்து சொல்ல போகுது இல்லை ரீட்டன் நியூஸ் ஸோ அதை முதல்ல நான் மைனில் வச்சீங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுங்க பிடிக்கலையா டிஸ்ட்லே குத்துவிட்டு ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத கீழே காமல் சொல்லுங்கள் ஸோ நான் நான் வந்து இந்த மாதிரி இன்னொரு பொது விடலை நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் அடிக்கும் டாடா பை வை